Hi friends, welcome to our channel Tamlu TAKKARU. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரக்கி தொடர்கதையோட 12வது பாகத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்டா கேக்குறீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அரக்கி தொடர்கதையோட மற்ற லிங்க்ஸ பார்த்துட்டு வாங்க. அப்போதான் கதை தொடர்ச்சியா புரியும். கதைக்குள்ள போலாமா? தன்னை தான் பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச கண்ணா டாக்டர்ஸ் கிட்ட, டாக்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள வசதியெல்லாம் போதுமா, இல்லை மைஷாவை வேலை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா, இல்லை வேறு ஏதாவது டாக்டர்ஸை வர சொல்லணும்னா கூட சொல்லுங்கள், வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டாக்டர்ஸ் அதெல்லாம் வேணாம் கண்ணா, மைஷா மேடம் சுயநினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, எப்படின்னு தெரில, ஆனால் அவங்க ஏதோ ஒரு பேரை சொல்லி முணங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சாதனாவும் கண்ணாவும் என்ன முணங்குறாளா அப்படின்னு ரெண்டு பேரும் போயிட்டு மைஷாவை பார்க்குறாங்க. அப்போது மைஷா ஏதோ ஒரு பேரை சொல்லி முணங்கிக்கிட்டே இருக்கா. என்ன பேர் அப்படின்னா, அவள் வாயிலேருந்து சொன்னது மதனோட பேர் தான். மதன் பேரை சொல்கிறாளேன்னு கண்ணா ஒரு பக்கம் டென்ஷன் ஆனாலும், டாக்டர்ஸ் இப்போது அந்த பேரில் உள்ளவங்க மேடம் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சங்கர், மேடம் மயங்கி விழுந்தாங்க, மருத்துவமனையில் சேர்த்தோம், கண்ணான்னு யாரோ வந்தாங்க, இப்போது மேடம் மதன் மதன்னு உளறாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிறான். என்னமோ போட்டோம், பெரிய மனுஷங்க விஷயத்தில் நம்ம ஏன் தலையிடணும்ட்டு ஒதுங்கி போயிட்டான் சங்கர். அந்த சமயம் சாதனா வெளியில் போயிட்டு மதனை தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் மதன் மருத்துவமனைக்கு வெளியில் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் தூரத்தில் வர்ற மதனை பார்த்துட்டு சாதனா ஓடி போய் எங்கடா போய் தொலைஞ்சேன்னு திட்டிக்கிட்டே அவனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக மைஷாவோட அறைக்கு போகிறா. மதனுக்கு பின்னாடியே சுதாவும் பவ்யாவும் போகிறாங்க. போகிற வழியில் கண்ணா மதனை தடுத்து நிப்பாட்ட முயற்சி செய்கிறான். ஆனால் சாதனா அவனை சமாதானப்படுத்தி மதனை உள்ளே அழைச்சிட்டு போகிறா. மகிஷா தன்னோட பேரை சொல்லி முணங்கிறத பார்த்த மதனுக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது. குற்ற உணர்ச்சியில் தவிச்சுக்கிட்டே இருக்க மதன் மைஷாவோட கையை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அவன் பிடிச்சோன்ன அவளுக்கு தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்குது. இதை பார்த்த டாக்டர்ஸ் உடனே எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் வெளியில் போனாலும் பவ்யா பாப்பா மட்டும் மைஷா பக்கத்தில் தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறா. டாக்டர்ஸும் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு அவளோட பக்கத்தில் இருக்க வச்சிட்டாங்க. ரூமை விட்டு வெளியில் போன சுதா தனியாக போய் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. அவகிட்ட போய் மதன் ஏமா அலற என்னாச்சுன்னு கேட்குறான். உன் மேலே எவ்வளோ பாசமும் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருந்தா 6 வருஷம் முடிஞ்சும் இன்னும் உன்னை மறக்க முடியாமல் மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்கள போய் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கேனே, ஐயோ என்னால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கா சுதா. அழாத சுதா, என் மேலே அவள் எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு அப்போது புரியல, இப்போதான் புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது அவங்கள பார்க்க சாதனாவும் கண்ணாவும் பக்கத்தில் வர்றாங்க. அப்படி வந்த சாதனா மதனை பார்த்து, முழுசாக 6 வருஷம் இருக்கும்ல, பார்த்தியா அவளால் உன்னை மறக்கவே முடியல, அவளை போய் ஏமாத்த உன்னால் எப்படி தான் முடிஞ்சோ, என்ன மனுஷன்டா நீலாம் அப்படின்னு கருத்து கொட்டிக்கிட்டே இருக்கா, அதாவது திட்டிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கண்ணா மதன்கிட்ட பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான், அதாவது மைஷாவோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏய், இந்த மாதிரி மகிமா படுத்த படுக்கையாக இருக்கிறது 2வது தடவை, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளை தூக்கி எறிஞ்சிட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? அந்த நிமிஷம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? நீ எந்த இடத்துல அவளை வேணான்னு விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டியோ,
அந்த இடத்த விட்டு அவளை கூட்டிட்டு வரவே எங்களுக்கு 2 நாள் ஆச்சு தெரியுமா. அந்த 2 நாளும் அவ சாப்பிடல, தூங்கல, ஒண்ணுமே பண்ணல. மதன் வருவான், மதன் திரும்பி வருவான், மதன் திரும்பி வருவான், மதன் வருவான் அப்படின்னு ஒளறிக்கிட்டே இருந்தா. அப்படி அவ புலம்பிக்கிட்டே இருக்கும்போது 2வது நாள் உடம்பு சரியில்லாமல் வலிப்பு வந்துடுச்சு. வலிப்பு வந்தோடனே தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம்தான் அவளை அந்த இடத்துல இருந்து நகர்த்தவே முடிஞ்சிச்சு எங்களால். 3வது நாள் ஹாஸ்பிட்டலில் அவள் கண் முழிக்கும்போது அவளோட நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு கோவத்தோட கண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது சாதனா, டென்ஷன் ஆகாத கண்ணா, இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவனை கூல் பண்ணி வச்சிட்டா. மீதி கதையை சாதனா சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்கள் யாரையுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை, உன்னை மட்டும்தான், உன்னை மட்டும்தான் அவள் ஞாபகம் வச்சிருந்தா. மதன் மதன் மதன், மதனை வர சொல்லு, மதனை வர சொல்லுன்னு ஒரே புலம்பல். இப்படி அழுது புலம்பி புலம்பி அவளுக்கு நிறைய டைம்ஸ் மயக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. 5வது நாள் அவளுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது நான் கொண்டு போன சாப்பாடை தட்டி விட்டுட்டு மதன் மாமா மதன் 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 அப்படின்னு நிறைய என்னென்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போதான் டாக்டர் ஒரு பெரிய உண்மையை சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக், பார்த்துக்கோ, செம்ம ஷாக். உன்னோட நினப்பால் மைஷா கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாக மாற ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாங்க. கேட்டோன்னே எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா. வாரம் மாதம் அப்படி இப்படின்னு நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கரண்ட் ஷாக், இன்னும் நிறைய என்னென்னமோ தெரியாமல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிள்ளைய அந்த கோலத்தில் பார்க்கவே அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. 6 மாதம் இல்லை, எப்படியும் ஒரு 8 மாதமாவது இருக்கும் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர. அப்படியும் முழுசாக அவள் பழைய நிலைமைக்கு வரல. எங்களை ஞாபகப்படுத்திக்கவே அவளுக்கு 2 மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்துச்சு. இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவள் அவளோட பழைய நிலைமைக்கே வந்தாள். பொறு 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 சாதமா, இவனுக்கெலாம் என்ன சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை. டேய், இந்த தடவை மட்டும் மைஷாக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயே, அவனை செத்தடா, உன் சாவு என் கையில் தான் என்றான் கண்ணா. இவங்க இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கத்துலேருந்து பவ்யாவோட குரல் வருது. அப்பா அப்பா எல்லாம் இங்கே வாங்கலே, சீக்கிரம் வாங்க, மைஷா கண் முழிச்சிட்டாப்பா, மைஷா கண்ணை முழிச்சு என்கிட்ட பேசினாப்பா, வாங்க 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 போய் பார்க்கலாம். மதன் மூஞ்சியில் அப்போது தான் சந்தோஷம் வருது. சந்தோஷத்தையோட மைஷாவை பார்க்க ரூம் பக்கம் போகிறான். அவனை பாதியிலேயே தடுத்து நிறுத்தின சாதனா, இன்னமும் அவளை நீ பார்க்கணுன்னு நினைக்கிறியா? உன் வாடை கூட அவள் பக்கம் வரக்கூடாது, பாப்பாவை மட்டும் அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் 2 பேரும் அவள் முன்னாடியே வரக்கூடாது, இங்கே இருந்து போயிருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. ஆனால் மதன் சாதனா அப்படிலாம் சொல்லாத, மைஷாவை நான் பார்த்தேன் ஆகணும்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ஆமாம் மேடம் அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், தயவு செய்து எங்களை பார்க்க விடுங்கன்னு சுதா சொல்கிறா. ஏன் ஆண்டி, ஏன் இப்படி இருக்கீங்க? எங்கள் அப்பா அம்மாவை மைஷாவை பார்க்க விட மாட்டீங்க, ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு பவ்யா கேட்க, அப்படி இல்லை தங்கம், மைஷாவுக்கு இப்போதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது, நிறைய பேர் அவங்கள பார்க்கக்கூடாதுமா, அதான் சரி பாப்பா மைஷாட்ட போங்க, அவள் உங்களை தேடுவா, அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் புரியுதுல்ல, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், யாரும் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதனா மைஷா ரூம்குள்ளே போயிட்டா. மைஷாவுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா? மதனும் சுதாவும் மைஷாவை பார்த்தாங்களா? இந்த மாதிரி உங்கள் கேள்விகளுக்கான பதிலை அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அதாவது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. தொடர்கதையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பகுதியில் சொல்லிட்டு போங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
கதை சொல்லும் தளம் இது. கேளுங்க கேளுங்க, கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. பை பை.